நண்டு வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெக்கில் இந்த போர்ஷன் வந்து எடுத்துருங்க. இது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. நம்ம நண்டோட மீட் எடுத்து சில்லி பஜ்ஜியில் ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். 6 நண்டு எடுத்துருக்கேன். ஸோ நண்டோட பாடி இப்படி தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நண்டுடைய கால் தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது நம்ம இந்த நண்டு கால் யூஸ் பண்ணி நண்டு குழம்பு பண்ண போகிறோம். ஸோ நம்ம மசாலா பண்ண போகிறோம். மசாலாவுக்கு வந்து நான் 4 தக்காளி எடுத்துருக்கேன். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி பூண்டு, 1 கைப்பிடி இஞ்சி, சின்ன பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், 10 to 15 எடுத்துருக்கேன். நம்ம இதெல்லாமே வந்து குழம்புக்கும் யூஸ் பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ணுற மசாலாவுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். நண்டோட மீட் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி சில்லி பஜ்ஜியில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பஜ்ஜி மிளகாய் கிடைக்கும் உங்களுக்கு, பெரிய மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 10 to 15 மிளகாய் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு ஆயில், சன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு. மசாலா என்னென்ன வேணும்னு பார்த்துருவோம். 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் கோரியண்டர் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. நம்ம நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துருவோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கோரியண்டர் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா. ஸோ நம்ம நண்டு வந்து கொதிக்க வைக்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கல்லுப்பு எடுத்துருக்கேன். நண்டு கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் போடுறேன். தண்ணி நல்லா பாயில் ஆயிருக்கு. ஸோ நம்ம நண்டு உள்ளே போட்டுருவோம். 10 to 15 நண்டு வேக வைப்போம். நண்டு கொஞ்சம் சீக்கிரம் பாயில் ஆகிடும். ஸோ கிராப் நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இந்த தண்ணி அப்படியே வந்து நம்ம நண்டு குழம்புக்கு அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்ம மீட் வந்து எடுத்துகிட்டு போகிறோம்.
எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு கைப்பிடி போடுங்க. பூண்டு ஒரு கைப்பிடி. வெங்காயம் வெங்காயம் தேவையான அளவுக்கு போட்டுப்போம். நான் ஜஸ்ட் மூணு கை போட்டிருக்கேன் வெங்காயம். தக்காளி போட்டுருவோம். தக்காளி ரெண்டு கை போட்டுருவோம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. மசாலா போட்டுருவோம். ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூனு மெண்டோட மீட்டு நம்ம எடுத்தாச்சு. உள்ளே போட்டுருவோம். சில்லி பஜ்ஜி மிளகாய் எடுத்துருக்கோம். மிளகாய் இப்படி மிடில் கீறிடுங்க. கீறிட்டு இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராப் மசாலாவை உள்ளே இப்படி ஸ்டஃப் பண்ணுங்கள். கிராப் மசாலா மிளகாயில் ஸ்டஃப் பண்ணியாச்சு. தவாவில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே பஜ்ஜி மிக்ஸில் டிப் பண்ணி பஜ்ஜியாகவும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்ம நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு உள்ள போட்டுருங்க. வாங்க வெங்காயத்தை போட்டுருவோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. தக்காளி போட்டுருங்க உள்ள. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. மசாலா உள்ளே போட்டுருவோம். நல்லா வதங்கியிருக்கு. ஒரு ஃபுல் ஸ்பூன் கல் உப்பு ராக் சால்ட் போடுறேன். ஸோ வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு உப்பு போட்டு வதக்கியாச்சு. நம்ம நண்டு கொதிக்க வச்ச தண்ணி உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நண்டு போட்டு ஒரு 10 to 15 minutes பாயில் பண்ணிவிடுவோம். நம்ம நண்டு மீட் எடுத்தாச்சு. இந்த ஓடு ஒரு உள்ளே போட்டுருங்க. நண்டு கால்
ஸோ நண்டெல்லாம் உள்ளே போட்டாச்சு, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 5 to 8 minutes ஸ்டவ் சிம்மில் வச்சு குழம்பு கொதிக்க விடுங்க. ஸோ நண்டு மசாலா ரெடி, நண்டு குழம்பும் ரெடி. பாருங்க, நண்டு கறி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் தான் சாப்பிட போகிறோம். பார்க்கும் போதே அப்படேசிங்காக இருக்கு, மவு போட்டியாக இருக்கு, கண்டிப்பாக ரியலி டேஸ்டியாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் நண்டு சில்லி ஃப்ரை வச்சிருவோம். சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கு சொல்லுப்பா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி இப்போ டேஸ்டா இருக்கு, பார்க்கவே நல்லா நாக்கில் ஏச்சும். வச்சுருமா? இப்போ சேஸ்ல தான் சொல்லணுமா? நல்லா இருந்தா கசி எழுந்திரு போது சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒக்கா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல ஸ்டஃப், நல்ல ஸ்டஃப் ஆயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துப்பா, ஊத்துப்பா. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நண்டு குழம்பு இருந்தால் வீட்டுக்கு வர சாப்பிடலான்னு சொன்னார். கட்சியில் பார்த்தா நம்மளை சமைக்க வச்சுட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்றத விட மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது உங்களில் ஒரு நல்ல ஃபீல், இல்லை ஒரு ஹாப்பியான ஃபீல் அது. ஸோ சேகர்ண்ணா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, ஒன்றுமே இல்லை, இதில் பாருங்க, ஃப்ரெஷ் தனியாக வந்து போங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பராக இருக்கு. சின்ன வயசில் கூட்டாஞ்சூர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்தால் சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு நம்பிக்கலாம் இல்லை, ஆனால் ஒரு செஃப் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 24 மணி நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்கும். ரமேஷ் நீங்கள் எப்படி இருக்குது சாப்பாடு? சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு. வீக்கெண்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தை நம்ம சமைச்சு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். சூப்பர், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.